அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க போகும் தலைப்பு அதிர்ஷ்ட வாஸ்து குறிப்புகள் பற்றி. இந்த வீடியோவில் தெரிந்து கொண்டு அனைவரும் பயனடையுங்கள். நமது நல்லதை மட்டும் சொல்லும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். அப்போதுதான் நாம் போடும் பயனுள்ள வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க இயலும். நமது வீடியோவை லைக் செய்யவும், பிடித்திருந்தால் அனைவருக்கும் ஷேர் செய்யவும். வாங்க வீடியோவுக்கு செல்வோம். அதாவது பணத்தை ஈர்க்கக்கூடிய, பணம் சேரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த முறைகள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், ரைக்கி முறைன்னு சொல்லுவாள். ஒரு துணியில் அழகாக மஞ்சளில் முக்கிக்கோங்க, அந்த மஞ்சள் முக்கி, அந்த அது வந்து காடா துணியாக இருந்தாலும் தப்பு கிடையாது. அது மஞ்சள்லேயே அழகாக துணி இருக்குது, ஜாக்கெட் பிட் மாதிரி, அதை வாங்கிக்கணும். அதை வச்சுட்டு சின்ன காசு ஃபுல்லாக நிரப்பிட்டு, அதற்கு மேலே பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு பாத்திரம் வைக்கணும். அந்த பாத்திரம் வந்து காப்பராக இருந்துருக்கணும். அந்த காப்பரில் இருந்துட்டு இன்னொரு துணி, அதே மஞ்சள் துணியில் கொஞ்சம் காசை கட்டி பண மூட்டைன்னு சொல்கிற மாதிரி அழகாக ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க. அதில் சந்தன குங்குமம், இந்த பாத்திரத்துக்கு சந்தன குங்குமம் விடுங்க. டெய்லி காலையில் குபேரரை வேண்டிட்டு அதுக்கு தசாங்கம்னு சொல்லுவாள், அதாவது சாம்பிராணின்னு சொல்லுவாள். அதில் துளசி பொடியை போட்டு சாம்பிராணி போடுறது, இல்லை பில்வ பொடியை போட்டு சாம்பிராணி போட்டு டெய்லி அதுக்கு முடிச்ச தீபாவளி காமிச்சதுக்கப்புறம் அந்த பணம் மூட்டை எடுத்து நம்மளுடைய கையில் வச்சுட்டு மகாலட்சுமி நல்லா வேண்டிட்டு திருப்பி அதுக்குள்ளேயே எடுத்து வைக்கணும். இப்படி இந்த ரைக்கி முறைன்னு சொல்லுவது, ஹீலிங் முறைன்னு சொல்லுவாள். இது அழகாக பண்ண டெய்லி பணம் வரத்துக்கு உண்டான நிறையா தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் இன்னும் ஆர்வமாக தோணும். இதை டெய்லி காலையில் பண்ணுறது ரொம்ப விசேஷம். சரி, இந்த துணி, இந்த பொருட்கள்லாம் ஒரு தடவை வச்சா போதுமா? மாற்றின்னே இருக்கணுமா? மாற்றவே வேண்டாம். இதையுமே எப்பவுமே வச்சா போதும். சந்தனங்குமம் மாற்றணுமா? சந்தனங்குமம் அதில் வச்சுருந்தா போதும், அது மாற்றலாம் வேண்டிய அவசியங்கள் கிடையாது. ஒரு மஞ்சள் துணி அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் காடா துணியை மஞ்சளில் முக்கி எடுத்து பிரிச்சுக்கணும். அதற்கு மேலே நிறைய சில்லற காசு காயின்ஸை போட்டுட்டு மேலே ஒரு காப்பர் சொம்போ அல்லது பாத்திரமாக வச்சுட்டு ஒரு பண மூட்டை. பண மூட்டைன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய சில்லற காசு மஞ்சள் துணியில் போட்டு அதை கட்டி சந்தன குங்குமம் விட்டு அதை அந்த பாத்திரத்துக்குள்ளே வைக்கணும். அந்த பாத்திரம் அக்ஷய பாத்திரமாக மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கணும். டெய்லி தசாங்கம் சாம்பிராணி போடுறது ரொம்ப விசேஷம். அதில் துளசி அல்லது பில்வத்தை போட்டுண்டு டெய்லி குபேரலட்சுமியை பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பண மூட்டையை கையில் எடுத்து வச்சு நல்லா வேண்டிட்டு நிறைய காசு வரணும் வேண்டிட்டு உள்ளே எடுத்து திருப்பி வச்சுடணும். வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி டெய்லி பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன். இது வீட்டில் பண்ணிக்கலாம், தொழில் ஸ்தாபனங்களில் பண்ணிக்கலாம். இது நல்ல அனுகூல்யமான பணத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். இது ரைக்கி முறையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான முறை. இதை செய்தால் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். பாசிட்டிவான எனர்ஜி, இன்னும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள். வீட்டில் டெய்லி அந்த நம்மளுக்கு விஷுக்கணி அன்னைக்கு பார்த்துருப்பேன், காற்றால் கண்ணை மூடிட்டு வந்து நிறைய கண்ணாடியை பார்க்குறது, நகைகளை பார்க்குறது, பழ வர்க்கத்தை பார்க்குற பழக்கங்கள் இருக்கும் பார்த்தீங்களா? அதே மாதிரி இது ஒரு முறை. இதை கடைப்பிடிச்சு பாருங்களேன், நல்ல மாற்றம்.